Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் தேவ சமூகத்தில் செபித்து கொண்டிருந்தீர்கள். வேத பகுதியிலே சில காரியங்களை வாசித்தறிந்து தொடர்ந்து நாம் ஜபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். 91 சங்கீதத்தை வாசித்து தேவனுடைய பாதுகாவலுக்காக தேவ சமூகத்தில் நாம் செபிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 16 வசனங்களையும் கவனித்து வாசிப்போம். பலமுறை வாசிக்கிற வேத பகுதி தான். ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை அதனால் பலப்படுத்துகின்றார். எல்லாரும் சேர்ந்து புரிந்து கருத்தோடு வாசியுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. ஆச்சரியமான அழகான ஒரு சங்கீதம். தேவனுடைய பாதுகாவல்களை நமக்கு விளக்கி சொல்லுகின்ற நல்ல ஒரு வேத பகுதி. இங்கே உன்னதமானவரின் மறைவு என்று முதலாவது ஒரு பாதுகாவலை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஆமென். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த பாக்கியங்களை நாம் நினைத்து ஸ்தோத்தரித்து விசுவாசித்து அதை சொந்தப்படுத்தி கொள்வோமாக. அல்லேலூயா. எப்பொழுதுமே விசுவாச அறிக்கை அதுதான் நமக்கு வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும். இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தான், ஆனால் விசுவாசிக்க வேண்டும். வாயினால் என்ன செய்ய வேண்டும்? இதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நீதி உண்டாகும். வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்புன்னா அந்த கிரியை வெளிப்படும். அதனால் இதெல்லாம் நாம் அடிக்கடி நாம் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும். நான் என்னை உன்னதமானவுடைய மறைவில் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று அடிக்கடி சொல்லணும். அதுதான் வாயின் அறிக்கை. இந்த அறிக்கைக்கு பலன் உண்டு, மிகுந்த பிரயோஜனம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உன்னதமானவரின் மறைவு, த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. பொதுவாக மறைவிடங்கள்,
ஒருவர் ஒரு தப்பு செஞ்சிட்டார், அறியாம புரியாம தப்பு பண்ணிட்டார், ஆபத்து வருது, பிடிக்க வர்றாங்க, ஓடி போய் ஒரு பெரிய மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டார்னு வச்சுக்கங்களேன், துரத்தி வர்றவங்க திடீர்னு அந்த பெரிய மனுஷன் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ பாருங்கள், இவன் அந்த பெரிய மனுஷனுடைய மறைவுக்குள்ள என்ன செஞ்சிட்டான், போயிட்டான், தப்பிச்சுக்கிடுவான். பழைய ஏற்பாட்டில் அந்த அடைக்கல பட்டணம்னு ஒன்று உண்டு, பிரதான ஆசாரியனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அடைக்கல பட்டணம். கைப்பிசகாய் ஒருவனை கொலை செய்து விட்டால், வேணும்னு இல்லை, கைப்பிசகாய், ஒரு ஒரு ஏதோ ஒரு அவசரத்தில் என்ன நடந்து போச்சு, திட்டமிட்ட கொலை அல்ல. அப்போ இவனை வந்து பழிக்கு பழி, அதுதான் அவங்களுடைய பழைய ஏற்பாட்டு பிரமாணம், இவனை கொல்லணும். அந்த பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தார் இவனை கொல்ல முடியும். அதுக்குள்ளே இவன் தப்பிச்சு ஓடுவான், ஓடி பக்கத்தில் இருக்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போயிடுவான். அங்கே போயிட்டான்னா ஒருத்தரும் வந்து அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் பிரதான ஆசாரியன் விசாரிப்பான், விசாரித்து அந்த ஒழுங்குகளை செய்வான். உண்மையிலே தற்செயலாக, அதாவது மனப்பூர்வம் இல்லாதபடி, திட்டமிடாமல் செய்யப்பட்டதுன்னா அவன் அடைக்கலம் கொடுத்துருவான். அவன் பிரதான ஆசாரியனுடைய காலம் வரைக்கும் அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கு பிறகு பிரதான ஆசாரியின் மரணத்துக்கு பிறகு இவன் விடுதலையாகி போகலாம். இப்படியெல்லாம் பிரமாணம் இருக்குது. அப்போ இதுதான் இந்த மறைவு, ஒரு நபருடைய, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நபருடைய ஒரு மறைவுக்குள் போய்விட்டால் பாதுகாவல் இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் நமக்கு கிடைத்திருக்கிற மறைவு உன்னதமானவரின் மறைவு. ஆமேன் சொல்லுவோம். உன்னதமானவரின், ஆமாம், அதுக்கு மேலே ஒருத்தர் இல்லை, உன்னதமானவர், அவருடைய மறைவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா உலகத்தில் எந்த சக்தியும் நம்ம தொடவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாதுகாவல். இன்றைக்கு எவ்வளவுதான் பாதுகாவல் வைத்தாலும் அதை ஊடுருவி வந்துடுவான். அப்படி இருக்கு சூழ்நிலைகள். விஐபிகளுக்கெல்லாம் எத்தனை பாதுகாவல், அதுக்கூடாக போய் கொலைபாதகத்தை நடத்தி விடுறானே. நம்ம தேசத்திலே எத்தனை பயங்கரங்கள், இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ்காந்தி இவர்களெல்லாம் கொல்லப்பட்ட சம்பவங்கள் எவ்வளவு பயங்கரங்கள். அத்தனை பாதுகாவல் இருந்த பிறகு அது கூடாக போய். ஆனால் நமக்கு இருக்கிற பாதுகாவல் உன்னதமானவருடைய மறைவு, அதில் ஒருவனும் உள்ள புகவே முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். மறைத்து காக்கிறார், மறைத்து காக்கிறார். அதுபோல் நிறைய விஷயங்களுக்கு ஆண்டவர் மறைத்து காக்கிறார். ஒருத்தன் கோபத்தோடு நம்ம மேலே வரான், அவனுடைய கோபத்துக்கு நம்மை அவர் மறைத்து காக்கிறார். அல்லேலூயா. அவன் தீமை செய்ய தேடி வரும்பொழுது நம்ம அங்கே இருக்க மாட்டோம், ஆண்டவர் மறைத்து காப்பார். ஆமேன். அவன் தீமை செய்ய தேடி வரும்பொழுது நாம் இங்கே இருந்தாலும் அவன் கண்ணு படாமல் கத்தர் காப்பார். எத்தனை சம்பவங்கள் அப்படி ஆச்சரியமானது. சொல்லுவார்கள், அந்த நேரம் அவனை தேடி போனேன், தப்பிக்கிட்டான். எப்படி தப்பிக்கிட்டான்? கர்த்தர் உன்னதமானவர் மறைவில் வைத்து என்ன செய்தார்? பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் மிக அழகாக பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வந்து என்னை கெத்செமனேயில் பிடிக்க வந்திருக்கீங்களே, இதுவரைக்கும் உங்கள் கூட்டத்துக்குள்ளதானையா நான் நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்கள் ஊரில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், உங்களோட தானே நடமாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ பாருங்கள், அந்த நேரமெல்லாம் அவனால் கை வைக்க முடியலை. அதுதான் உன்னதமானவருடைய மறைவு. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் இயேசு கைது செய்யப்பட வேண்டும், சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார், உன்னதமானவர் சித்தம் கொண்டார். தன் குமாரனை குறித்த சித்தம் அதுவாக இருந்தது. அதனால் அவர் ஒப்பு கொடுத்தாரே ஒழிய, அதுக்கு முன்னாடி ஒருவரை என்ன செய்ய முடியல, அவரை தொட முடியவில்லை. அல்லேலூயா. அவரை உயர்ந்த இடத்திலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ய முயற்சித்தார்கள், அவர் அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. இயேசு எங்கேயும் ஓடல, அவர் பாட்டுக்கு நடந்து போனார், ஆனால் மறைந்து போனார். இவனுங்களுடைய கண்கள் படாமல் உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருந்தார். அல்லேலூயா. பிடித்து ராஜாவாக்கும்படி வந்தார்கள், அப்பொழுதும் இவர்களுக்கு பிடி கொடுக்காம அவர் மறைந்து போனார். ஆமென். ஆபத்துக்கு மட்டுமல்ல, அவசியம் இல்லாத உயர்வுக்கும் கூட கர்த்தர் மறைத்து காக்கிறவர். ஆமென். சிலருக்கு இப்படிதான், அவசியம் இல்லாத உயர்வில் போய் மாட்டிக்கிடுவாங்க.
அது அவசியமில்லாதது, நமக்கு ஆண்டவர் வைக்காதது. அதை சூழ்ச்சி, மனுஷன் அல்லது பிசாசு சூழ்ச்சி பண்ணி நமக்கு இல்லாத ஒன்றை நமக்கு தந்து அதனாலேயே அதுவே ஒரு கண்ணியாக மாறிடும், வீழ்ச்சி வந்துடும், தோல்வி உண்டாயிரும். எல்லாவற்றுக்கும் விலக்கி காக்கிற உன்னதமானவருடைய மறைவு நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதே வசனத்திலே சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. பயங்கரமான வெயில், வெயில்ல தான் இந்த நிழலின் அருமை தெரியும். அப்போ இந்த வெயில் என்பது எரிக்கிறது, எரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியனுடைய காந்தி அவ்வளவு பயங்கரமாய் சுட்டரிக்கிறது. அப்போ அந்த சுட்டரிப்பின் வெயிலுக்கு தப்புகிற ஒரு நிழல். ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த விதைக்கிறவனுடைய ஓமையிலே வெயில் ஏறின போதோ அந்த முளைத்த அந்த முளை நிக்க பலன் இல்லாமல் கருகி தீந்து போயிற்று. ஸோ அது உபத்திரவம், உபத்திரவமாகிய வெயில் நம்மேல் பயங்கரமாக அடிக்கும் பொழுது கர்த்தர் தமது நிழலிலே வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, அதான் உபத்திரவம். வியாதி வரும், அந்த வியாதியோடு கூட இன்னொன்று சேர்ந்து வரும். அந்த நேரத்தில் பார்த்து ஒரு மனுஷனுடைய வார்த்தை வரும். இப்படி எல்லாமே சேர்ந்து நெருக்கும், தாங்க முடியாத வேதனை, உபத்திரவம். ஆனால் அந்த நேரம் கத்த நிழலாயிருப்பார். அல்லேலூயா. ஒரு ஆறுதலாயிருப்பார், ஒரு நம்பிக்கையாயிருப்பார். நிழல் போல அந்த நிழலுக்குள் வைத்து கர்த்தர் நம்மை அழகாக பாதுகாப்பார். அல்லேலூயா. மனுஷ எரிச்சல் இருக்கிறது, பிசாசனுடைய எரிச்சல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு மேல பிசாசு எவ்வளவு எரிந்து கொண்டிருந்தான். மனுஷர்கள் சிலவேளை நம்மேல் எரிச்சலாயிருப்பார்கள், ஆனால் கர்த்தரோ தமது நிழலுக்குள் வைத்திருப்பார். அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காமல், யோபு விஷயத்தில் நடந்தது போல, தேவன் அனுமதிக்காமல் ஒருவனுடைய எரிச்சலும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது, பிசாசின் எரிச்சலும் சேதப்படுத்தாது. ஆமேன். இப்போ இந்த மாதிரி எரிகிறாங்க, மனசு எரிகிறாங்கன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன். சரி, அடுத்து பாருங்க, நான்காம் வசனத்திலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சிறகுகள், கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் சேர்த்து காப்பது போல, எதிரிகள் வரும்பொழுது, தீமை செய்கிறவர்கள் நெருங்கி வரும்பொழுது, கர்த்தர் ஒரு தாய்க்கோழியைப் போல தமது சிறகுகளுக்குள் வைத்து மூடி மூடி பாதுகாப்பார். அல்லேலூயா. அந்த கோழி குஞ்சை கொத்தி தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று அந்த பறவை வருகிறது, ஆனால் இப்போ இந்த சிறகு அதை மறைத்து விடுகிறது, மூடி காக்கிறது. அதால் வந்து இதற்கு சேதம் செய்ய முடியவில்லை. இதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிறகுகளால் மூடுகிறார். அல்லேலூயா. அவருடைய சிறகுகள் என்பது அவருடைய கரங்கள். ஆமென். அவருடைய கரத்திலே வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன், அவருடைய கரத்துக்குள்ளே வைத்து மூடி மறைத்து காக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நீ அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. கோழி குஞ்சு எப்படி சத்தம் கேட்டோன்ன ஓடி வந்து அந்த தாய்க்கோழிக்குடைய சிறகுக்குள்ள ஓடி வருமோ, அதே போல வந்து என்ன செய்ய வேண்டும், அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய சிறகுகள் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலாக இருக்கிறது. இவைகளினால் கொள்ளை நோய்களுக்கு நாம் தப்பலாம். ஆமேன். கொள்ளை நோய் பயங்கரமாய் வரும் பொழுதெல்லாம் அவர் தம்முடைய மறைவுக்குள், தம்முடைய நிழலின் கீழ், தம்முடைய சிறகுகளுக்குள் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஆமேன். வேடனுடைய கண்ணிக்கு தப்பலாம். வேடனாகிய பிசாசானவன் ரொம்ப கண்ணிகள் வைக்கிறான், அதுக்கெல்லாம் அழகாய் காப்பாற்றி நம்மை நடத்துகிறார். சங்காரம், பாழாக்குகிற சங்காரம், இவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் தப்ப முடியும். தொடர்ந்துள்ள வசனங்களில் அதை பார்க்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும்
உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். என நீ இருக்கிறது பாதுகாவலுக்குள் இருக்கிறாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாதுகாவலுக்குள் இருக்கிறாய். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய், ஆனால் உனக்கு அது சம்பவிக்காது. அடுத்து பாருங்கள், 11 வசனத்திலே, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இப்ப உன்னதமானுடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், அவருடைய சிறகுகள், அடுத்தது அவருடைய சத்தியம். அதை விட்டுட்டேன். 4 வசனத்தில் இருக்கிற கடைசி பகுதி, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். பரிசை என்றாலும் கேடகம்தான், கேடகத்திலே சின்ன வகை. இது பாதுகாக்கிறது, தடுத்து பாதுகாக்கிறது. எதிரியுடைய அக்னி அஸ்திரங்கள் வரும்பொழுது, அம்புகள் வரும்பொழுது, அதை அந்த பட்டயம் வரும்பொழுது அதை தடுத்து நம்மை பாதுகாக்கிறது தான் கேடகம். அப்போ அதுதான் சத்தியம் என்று சொல்லுகிறார். வசனத்தை படித்து படித்து ஆவியானுடைய உதவியினால் வசனத்தின் சத்தியத்தை புரிந்து புரிந்து அதன் வழி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய கேடகம் பலமுள்ளதாக மாறுகிறது. அல்லேலூயா. இந்த சத்தியம் உடனே நினைவுக்கு வரும். அந்த சத்தியம் நம்மை நிலைநிறுத்தும். சத்தியம் அறியாதவர்கள் பிரச்சனை வந்தால் தற்கொலை செய்து கொள்வார்கள், ஓடி போவார்கள், நின்று கொள்ள மாட்டார்கள். சத்தியத்தை அறிந்தவர்களோ பிரச்சனை வரும்பொழுது அந்த சத்தியத்தை எடுத்து கேடகமாய் பிடிப்பார்கள், நின்ற நிலையில் நிற்பார்கள், முன்னேறுவார்கள். அல்லேலூயா. இந்த கேடகம் இருக்கிறதுனால பயப்படாமல் முன் செல்லுவார்கள். ஏன்னா சத்துரு எவ்வளவு அடித்தாலும் என் கையில் கேடகம் இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். அதுதான் சத்தியம். நல்ல சத்தியத்தை படிக்கணும், சத்தியத்தை உட்கொள்ளணும், சத்தியத்தின் ரகசியத்தினால் நம்முடைய உள்ளங்கள் நரம்பணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் வரும்போது அந்த சத்தியம் வெளிப்படும், நமக்குள்ளிருந்தே அது வெளிப்படும். அதுதான் கேடகம். ஹல்லேலூயா. சரி, 4 கேடகம் சத்தியம், 5 தூதர்கள். இந்த தூதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே அழகாக சொல்லியிருக்கு, நீ போகிற பயணங்களில் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். நாம் ஒரு பயணம் புறப்படும் பொழுது கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். வழியில் பாதம் என்ன செய்திடக்கூடாது, கல்லில் இடறிவிடக்கூடாது, பாதுகாக்க வேண்டும். ஒரு விஐபி வருகிறார், இப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டார், உடனே தகவல் போகுது, ரோட்டில் நிற்கிற எல்லாரும் அலர்ட்டாக இருங்க, வந்துட்டார், இப்போ காரில் ஏறி உங்கள் வழியாய் வரப்போகிறார், பாதுகாத்து கொள்ளுங்கள். 10-15 அடிக்கு ஒரு போலீஸ்காரர்கள் நிற்பார்கள். இது மாதிரி தான் ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். என் பிள்ளை யாத்திரை புறப்பட்டுட்டான், சைக்கிளை எடுத்துட்டான், ஸ்டாண்டை எடுத்துட்டான், பைக்கில் ஸ்டார்டர் சுவிட்சை போட்டுட்டான், கார் கீயை போட்டுட்டான், நீ உடனே அதில் அலர்ட்டாயிரு என்று சொல்லி. ஏன்னா எத்தனையோ பிசாசுகள் எப்போ ரத்தம் காணலாம் என்று காத்து கொண்டு இருக்கிறது, எப்போ ஆக்சிடெண்ட்டை உண்டு பண்ணலாம், யாரை கொல்லலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. ஆனால் கர்த்தர் தூதர்களை வழியெல்லாம் நிறுத்தி பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கடந்த வாரம் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். 2 இந்த ஹைவேல ஒரு முறை 2 சகோதரர்கள் திடீர்னு குறுக்கால வந்துட்டார். என்ன செய்யன்னு தெரியாது, ஒரு இமைப்பொழுது தான், என்ன நடந்துன்னு தெரியாது. சேதமின்றி கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு ஆள், 2 நடந்துச்சு திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது. நேற்றுக்கு மதுரையிலேருந்து வரும்பொழுது ராத்திரி நேரம், உண்மையில் எனக்கு அது என்னவென்றே தெரியாது, அது ஆள் தானா இல்லை வேற எதுமா, எப்படி இந்த ஆள் இவ்வளவு ஸ்பீடாக வண்டி வரும்போது ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டார். ஜஸ்ட் ஒரு இமைப்பொழுது தான். நம்ம ஊரில் சொல்லுவோம், மயிரிழையில் உயிர் தப்பினார். அவர் உயிர் தப்பினார், நம்ம பழிக்கு தப்புனோம், அதுவும் பெரிய காரியம் இல்லையா. ஏதோ நடந்திருந்தால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அது எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறது நிலைமைகள். ஆனால் ஆச்சரியம், நம்ம அந்த ஸ்பீடில் வண்டியை டக்கென்று திருப்பும்போது வண்டியை கவுந்து போகிறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆண்டவர் ஆச்சரியமாக காக்கிறார். அப்போ தூதர்களுடைய பாதுகாவல் என்பது மிக மிக உண்மை. அல்லேலூயா, ஆச்சரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரோடுகள்லாம் போகும்போது கவனமாக போங்க,
நாலு வழின்னு பேர், எட்டு வழியில் ரோட்டுக்குள்ளே வர்றதுக்கு எல்லாம் திறந்து கிடக்கிறது. இந்த மென்டலாக இருக்கிற ஆட்களெல்லாம் எங்கே நடக்கன்னு தெரியாமல் நடக்கிறாரு. அறிவுள்ள ஆட்களுக்குமே சில வேளை சங்கடம், எப்போ எங்கே கிராஸ் பண்ணணும் தெரியல. செடியாக நட்டுவிட்டுருப்பான் நடுவில், அதுக்குள்ளேருந்து திடீர்னு ஒருத்தன் வந்துடுவான் பைக்கில். செடிக்குள்ளேருந்து எப்படி பைக்கில் இறங்குறான்னா அங்கே அவன் ஒரு சின்ன வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான் ரோடை கிராஸ் பண்ணுறது. என்ன ஆபத்துகள் பயங்கரமாக இருக்கிறது. நான் கூட நினைத்தேன், இந்த மென்டலாக இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் ஒரு பெல்ட் போட்டு விட்டார்கள்னா நல்லாயிருக்குமே, சின்ன பெல்ட், இந்த இது கிளிட்டரிங், வண்டி ரோட்டில் வரும்போது இந்த ஆளுங்க போகுதுன்னு தெரியறதுக்கு, லாரிக்கெல்லாம் பின்னால் ஒட்டி இருக்கமா ஸ்டிக்கர், அப்படி இருக்கிறது. ஆனால் என்ன தான் செய்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளிநாட்டில் எல்லாம் இப்படிப்பட்ட ஹைவேன்னா ரெண்டு பக்கம் நல்ல வேலி போட்டுரும், ஒரு பூனை கூட உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி வேலி போட்டு தான் அவ்வளோ ஸ்பீடாக வண்டிகள் போயிட்டுருக்கு. இங்கே பரிதாபமாக இருக்கிறது நமக்கு. அப்போது இது எல்லாவற்றின் நடுவிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார்னு சொன்னால் அவருடைய தூதர்களின் பாதுகாவல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம புறப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவரே உடைய தூதர்களை கொண்டு என்ன என்ன செய்யும், பாதுகாவல் பண்ணும். அல்லேலூயா. ஆகாய விமானத்தில் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகட்டும், கைகளில் ஏந்தி கொண்டு போகட்டும். ஆகாய விமானத்தை மட்டுமல்ல, ரோட்டில் உள்ள வண்டி என்ன செய்ய வேண்டும், தூதர்கள் தான் ஏந்தி கொண்டு போகணும். அல்லேலூயா. எந்த வாகனமும் அவர்கள் கைகளில் என்ன செய்து கொண்டு போவார்கள், ஏந்தி கொண்டு போவார்கள், அப்பொழுது பாதுகாவல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஸோ எப்பொழுதும் ஜெபித்து இந்த காரியங்களை விசுவாசித்து நாம் முன் செல்வோம். அப்போது ஐந்தாவது தூதர்களின் பாதுகாவல். ஆறாவது 14 வசனம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம், அது நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம். இவர் மந்திரியுடைய மகன் சார், மகன் மந்திரியுடைய மகன் சொன்னால் உடனே கொஞ்சம் யோசிப்பார்கள், அவன் மேலே கை வைக்கிறதுக்கு என்ன செய்வார்கள், யோசிப்பார்கள் இல்லையா. ஏன்னா ஒரு பெரிய பேர் வந்துருச்சு, இன்னாருடைய இன்னார் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய தகப்பனுடைய நாமம் அதை அறிந்திருந்தோன்னு சொன்னால் நமக்கு அதில் பாதுகாவல் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய இடத்துல அப்படி தான், திடீர்னு ரோட்டில் ராங் சைடில் வந்துடுவான், போலீஸ்காரரை பிடிச்சி நிறுத்துவார், உன்னை சொல்லுவார், இன்னாருடைய மகன் சார், போ 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 அப்படி விட்டுருவார். பாவப்பட்டவன்னா பிடித்து நிறுத்தி ஒரு வழி பண்ணுவாருக்கு. அப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் ஒரு தப்பி போகிறதுக்கு வழி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தப்பி போகிறதுக்கு, இது தப்பு செய்துட்டு தப்பி போகிறதுக்குள்ள வழி அல்ல, நாம் மாட்டிக்கொண்டவர்களை விடுவிக்கிறதுக்கு அவர் வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய நாமத்தை சொல்லணும், இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகளுக்கு தெரியும் அதுக்கு பவர் என்னன்னு. இங்கே வந்து தொடக்கூடாது, இவன் இயேசுவின் நாமத்தில் நிற்கிறான், இவனுக்குள் கர்த்தருடைய ஆவி இருக்கிறார், இவன் தேவனுடைய பிள்ளை. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு ஓடும். அல்லேலூயா. மனிதனும் பயப்படுவான், பயப்பட வேண்டிய இடத்துல கரெக்டாக பயப்பட வைப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த பேரே நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல். இன்றைக்கு உலகத்தில் ஒரு பேரை வச்சு என்ன செய்வாங்க, நிறைய காரியங்களை செய்வார்கள். அதே மாதிரி கர்த்தருடைய நாமம். ஏழாவது 15 வசனம், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் இன்னும் ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கு தந்திருக்கிறார், ஆபத்தில் அவர் வந்து நின்று நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆச்சரியம், ஆச்சரியம். இதெல்லாம் தந்தாலும், இதெல்லாம் வேலை செய்யும், ஆனாலும் அவர் என்ன செய்வார், ஆபத்தில் அவரே வந்து நின்று நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த வசனங்களை, இந்த ஏழு காரியங்களை நினைவில் கொண்டு நம்முடைய பாதுகாவலுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாவலுக்காக உங்கள் எல்லாவற்றினுடைய, எஸ்ரா சொன்னார், எங்களுக்காகவும்
எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் பாதுகாவலை அல்லது நல்ல வழியை தேடும்படி இந்த அகாபா நதி அண்டையிலே நான் உபவாசத்தை கூறுவித்தேன் என்று சொன்னார். ஸோ இந்த நாள் உபவாச ஜபத்திலே நம்முடைய பாதுகாவலுக்காக நல்ல வழியை தேடும் வண்ணமாக எல்லாரும் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெபிப்போமாக. எல்லாரும் ஜெபிக்கலாம், ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. பரலோக பிதாவே, நாங்கள் ஏகோபித்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆபத்தும் விபத்தும் பயங்கரங்களும் நாச மோசங்களும் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம். இந்த உலகத்தில் எப்பொழுது எந்த ஆபத்து இருக்கிறதென்றே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைந்து கிடக்கிறது தகப்பனே. ஆனால் எங்களுக்கு 91 சங்கீதத்தில் மட்டும் 7 வித அழகான பாதுகாவல்களை குறிப்பிட்டு தந்திருக்கிறீரப்பா. இந்த வேளையில் உம்மை பார்த்து நாங்கள் கெஞ்சுகிறோம். உன்னதமானவுடைய மறைவுக்குள்ளே எங்களை வைத்ததற்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவுடைய மறைவுக்குள் எங்களை வைத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த உயர்ந்த ஏலியோன் தேவனுடைய மறைவிடத்துக்குள் எங்களை வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் வந்தோமோ அப்பொழுது உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள் எங்களை வைத்திருக்கிறீர். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எத்தனையோ பிசாசனுடைய பயங்கரங்கள், மனுஷரால் வருகிற பயங்கரங்கள், பேரிடர்கள், ஆமேன், ஆபத்துகள், மோசங்கள் எல்லாவற்றின் நடுவிலே உங்க மறைவுக்குள்ள வைத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எங்கள் ஆத்மாவை உங்க மறைவுக்குள்ள வைத்திருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த பொழுது ஆமேன், பிரைஸ் தி லார்ட், உன்னதமான தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமேன், கிறிஸ்து மூலமாய் உன்னதமான தேவனுக்குள் அந்த ஆத்மா மறைக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமீன், ஹாலேலூயா ஹாலேலூயா. மகிமையிலே எங்களை வெளிப்படுத்தும் வரைக்கும் எங்கள் ஆத்மாக்களை உன்னதமானுடைய மறைவுக்குள் வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Hallelujah, 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 hallelujah. Sodaram, 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 sodaram. Amen. Sarva vallavarude nilalukkaga stotram appa. Sila vela engalal thaanga mudiyavillai. Avvalavu veyilin kodumai, upatharavathin kodumai, manusha erichalgalin kodumai, pisasin erichalgalin kodumai. இவைகள் வரும்பொழுது எங்களுக்கு ஆறுதலான மேகமாக, ஆமேன், எங்களை ஆற்றுகிற நிழலாக, ஆமேன், கர்த்தர் எங்களுக்கு காணப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுதே இந்த பாதுகாவல்கள் எங்களில் பலப்படுத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இன்னும் எங்களில் உறுதிப்படுத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன், ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தருடைய சிறகுகளின் கீழே அடைக்கலம் தந்தீரே, ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சிறகு கீழே ஓடி வருகிற பழக்கத்தை தாருமப்பா. இந்த கோழி குஞ்சுகள் ஒரு நாள் முழுவதும் மேயும் பொழுது எத்தனை முறை தாய்கோழியுடைய சிறகுகளுக்குள்ளே ஓடி ஓடி வருகிறதப்பா. எப்பொழுது கழுகு வந்தாலும், எப்பொழுது அந்த காகம் வந்தாலும் தாய்கோழி சத்தம் போட்ட உடனே ஓடி ஓடி வந்து விடுகிறது அப்பா. அதே போல எங்கள் வாழ்க்கை பாதையிலே அடிக்கடி அடிக்கடி திரும்ப திரும்ப நாங்கள் உங்கள் சிறகுகளுக்குள்ளே வரக்கூடிய கிருபையை தாங்கப்பா. உங்க கைகளுக்குள்ளே கைகளின் கீழாய் நிற்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஓலா ரபா லகமாரி ஷந்துரஹாத்துலமாரி வினஹத்சுரமௌதலந்தரா லிகா ரபுகம் பஷகலந்தினா சிவனா ஷலகுரி அந்தலா. ஆபேன், கத்தர் அந்த கிருபையை தாரும். சிறகுகளின் கீழே சிறகுகளின் கீழே அடைக்கலாம் அடைக்கலாம் அடைக்கலாம். ஆமேன், எப்பொழுதும் ஆமேன். வந்தடையத்தக்க கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த அனுபவத்தை எப்பொழுதும் அடைந்து கொள்ள கிருபை தருவீராக. உங்களுடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். வசனம் படிக்க படிக்க கர்த்தருடைய சத்தியங்கள் எங்கள் இருதயத்தில் பதிக்கப்படவும் அந்த சத்தியத்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆமேன் எதிர் ஆயுதங்கள் வரும் பொழுதெல்லாம் கேடகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த நல்ல விசுவாசத்தை எங்களுக்கு தாரும், விசுவாச பயிற்சியை தாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவனே,
கிருபை செய்தருளும் ஐயா, கிருபை செய்தருளும் ஐயா. உம்முடைய தூதர்களை கொண்டு எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வழிப்பயணங்களிலும் எங்கள் ஆத்மாவின் வாழ்க்கை பயணத்திலும் கூட உம்முடைய தூதர்களின் பாதுகாவலுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாதம் கல்லில் இடராமல் காக்கிறவரே, உம்முடைய தூதர்களை கொண்டு சிங்கங்களின் வாய்களை அடைத்து தானியேல் பக்தனை காத்தவரே, எல்லா துஷ்ட மிருகங்களுக்கும் ஆமீன். எல்லா பாதையின் பயங்கரங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறதுக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அசீரியனுடைய பாளையத்திலே ஒரே ஒரு தூதன் இறங்கி ஆமீன் 185,000 பேரை ஆமீன் கொன்று போட்டு எசேக்கியாவை விடுவித்தானே, எருசலேமை விடுவித்தானே. அதுபோலவும் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எருசலேமின் மேல் பட்டயமாகிய கொள்ளை நோய் பட்டயத்தை நீட்டி கொண்டிருந்த அந்த தேவ தூதனுக்கு கட்டளை கொடுத்து அதை உன் உரையிலே போடு என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். இந்நாட்களில் இந்த கொள்ளை நோய் எங்குமே இல்லை என்று மாய்ந்து போகட்டும் ஐயா, மாய்ந்து போகட்டும் ஐயா. இப்பொழுது வடகொரியா போன்ற சில நாடுகளில் அது பரவி கொண்டிருக்கிறது. மாறி மாறி பரவுகிற அந்த நிலைமை மாறி பரிபூர்ண விடுதலை தாரும் ஐயா. தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது உன்னை அணுகாது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், அது உன்னை அணுகாது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், அது என்னை அணுகாது, அது என்னை அணுகாது. ஆமீன், ஹல்லேலூயா. அது எங்களை அணுகாது. உலா ரமா லபா ரபா கபா ரபா கபா ஷலா ரியா லபா ஷலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, தூதர்களுக்கு கட்டளையிடும், தூதர்களுக்கு கட்டளையிடும். ஆமீன். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், நற்செய்திக்கு விரோதமாய், தேவ ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பின ஏரோது புழுபுழுத்து செத்தானே, அதுபோலவும் தேவ தூதர்களை எல்லாம் நீர் பயன்படுத்தி எதிர்ப்புகளை அகற்றுகிறீர், எதிரிகளை தாழ்த்துகிறீர். உமக்கு சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா. எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு பயணங்களில் மட்டுமல்லப்பா, ஊழிய பாதையில், வாழ்க்கை பாதையில், ஆத்மீக பயணத்தில், பரலோக பயணத்தில், எல்லாவற்றிலும் எங்கள் கால்கள் இடறக்கூடாது, இடறக்கூடாது. யூதாஸ் இடறி போனானே, யூதாஸ் இடறி போனானே, அப்படிப்பட்ட இடறுதல்கள் வரக்கூடாது. கேயாசி இடறி போனானே, ஆண்டவரே எந்த இடறல்களும் இல்லாதபடி. ஆமீன், ஹல்லேலூயா. சோதரம், 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 உங்கள் நாமத்துக்காக ஸ்தோத்திரம். அது பலத்த கோட்டையாக துருகமாக எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் பாதாளத்தை ஜெயித்த நாமம், இயேசுவின் நாமம் பிசாசை ஜெயித்த நாமம், இயேசுவின் நாமம் பாவத்தை ஜெயித்த நாமம், எல்லா சாபங்களை முறியடிக்கிற இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் உலகத்தை ஜெயித்த நாமம். ஆமீன். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவரும் நடுங்கும் நாமோ, யாவரும் முழங்கால் படியிடும் நாமோ, தூதர்கள் ஆமீன், மனிதர்கள் பிசாசுகள் யாவரும் நடுங்கும் நாமம் இயேசுவின் நாமோ. அந்த நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், அந்த நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நாமத்துக்குள் நாங்கள் நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன் என்ற மாபெரும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா, இந்த மாபெரும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆபத்தில் நீரே எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஆபத்தில் நீரே எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இரவின் நாலாம் ஜாமத்திலே கடலிலே அலைகளால் வருத்தப்பட்டு கொண்டிருந்த சீடர்களுக்கு பக்கத்தில் கடலில் நடந்து வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்தில் நேரில் வந்து காப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்க, ஸ்தோத்தரிக்க. அந்த கிருபை பெருகுகிறதற்காய்
கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களா எங்களை திருப்தியாக்குகிற தேவ, எங்களுடைய தீர்க்காயுளுக்கு விரோதமாக, எங்களுடைய ஆயுளுக்கு விரோதமாக, ஆமீன், வருகிற பொல்லாத சகல கிரியைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிற தேவ, எல்லா உயிர்கொல்லி நோய்களுக்கும் எல்லா ஆபத்து மோசங்களுக்கும் விலக்கி காக்கிற தேவ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமீன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசீலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசீலாக்கியமே. அவசட்டைகளில் கலம்புக வீத்தம் சிறகுகளா மூடுவான், அவசட்டைகளில் அடைக்கலம் புக வீதம் சிறகுகளா மூடுவான். இந்த வேளை நாளை பரிசுத்த ஆராதனைக்காய் வலது கரம் உயர்த்தி ஜெபிப்போம். பிதாவே, பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும், எல்லா இடங்களிலும் பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதியும், எங்கள் நடுவில் பலமாய் இறங்கி வாரும், மகிமையாய் இறங்கி வாரும், நீங்க நியமித்த கிரியைகளை செய்யும்படி இறங்கி வாங்க. ஆண்டவரே, எங்களை திறக்கிறோம், எங்கள் உள்ளங்களை திறக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமீன். தேவ பிள்ளைகள் தடையில்லாமல் வர வேண்டும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் புதிதாக வர வேண்டும். ஆமீன். ரட்சிக்கப்பட வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், கர்த்தருடைய சத்தியத்தின் வழிகளுக்குள் வர வேண்டும், உபதேசங்களை கை கொள்ள வேண்டும், உத்தம விசுவாசிகளாய் மாறணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உத்தம ஊழியர்களாக எழும்பி வர வேண்டும், எல்லா கிரியைகளை செய்ய வேண்டும். உங்களை ஆராதிக்கிற ஆராதனை பகுதி, பாடல் பகுதி, ஆராதனையின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், மனுஷர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆண்டவரே, தேவ நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேற வேண்டும். தேவ செய்தி திட்டமும் தெளிவுமாய் தாங்கப்பா, வல்லமை அபிஷேகத்தோடு தாங்கப்பா, தீர்க்க தரிசனமாய் தாங்கப்பா, விடுதலை உண்டாக்குற வார்த்தைகளை தாங்கப்பா, கட்டுகளை உடைக்கிற வார்த்தைகளை தாங்க, கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை தாங்கப்பா, சீர்திருத்த வார்த்தைகளை தாங்கப்பா, நம்பிக்கையின் வார்த்தைகளை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஜெபங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு பகுதிகளை ஆசீர்வதியும் அப்பா. சாட்சிகளை வாசித்து அறிவிக்கும் பொழுது தேவ ஜனங்களுக்குள் அது பிரயோஜனத்தை கொண்டு வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மீடியாவில் இருக்கிற ட்ரபிள்ஸை மாற்றும் ஐயா, மாற்றும் ஐயா, மாற்றும் ஐயா. நாளை தினம் எல்லாம் நேர்த்தியாய் செயல்பட உதவி செய்யும் ஐயா. ஆடியோ வீடியோ லைவ் காஸ்டிங் எல்லாவற்றையும் பொறுப்படுப்பீராக. ஆமீன், ஹல்லேலூயா. முன்னின்று நடத்துகிற ஊழியர்கள் மேல் புதிய அபிஷேகம் இறங்கட்டும், புதிய கிருபை இறங்கட்டும், ஆவியானுடைய நடத்திப்பு உண்டாகட்டும், ஆவியானுடைய பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாளை உள்ள எல்லா ஊழிய கிரியைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ ஜனங்களை பலப்படுத்தும்படியாய் நடக்கிற சிறுவருக்கான, வாலிபருக்கான, இளந்தம்பதியாருக்கான எல்லா காரியங்கள் ஊழியங்களை பொறுப்படும். ஆங்கில ஆராதனை, ஹிந்தி ஆராதனை எல்லாவற்றையும் பொறுப்படுப்பீராக. ஆமையின் ஆத்துமாக்களை சந்திக்க போகிற சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. மருத்துவமனையில் சந்திக்க போகிற ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமையின் எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிக்கணுமே, ஜெபங்களை ஆசீர்வதிக்கணுமே. அடுத்த வாரத்திலே மிகப்பெரிய கிரியைகள் ஊழியத்திலே உண்டாக செய்வீராக. சோதரம் சோதரம் சோதரம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு ஜெப குறிப்பு ஜெபித்து நான் முடிக்கிறேன். பெரும்பத்து சபையிலே தேவ ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் வயது முதிர்ந்தவர். திடீரென்று 2-3 நாட்களாக நெஞ்சு வலியினாலே, இருதய கஷ்டத்தினாலே அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். 2 நாட்கள் ரொம்ப மோசமாக இருந்தது. நேற்றைய தினத்திலே கர்த்தர் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்தும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே,
நம்முடைய தாசரை நீர் சந்திக்க வேண்டும். அந்த அவசர சிகிச்சை பிரிவிலே அவர் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை சந்தித்து அற்புத சுகம் கொடுத்து, ஆண்டவரே அவருக்கு கர்த்தர் குறித்திருக்கிற நாள் மட்டும் சுகத்தோடும் விடுதலையோடும் பலனோடும் ஊழியம் செய்வதற்காக தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிரியை அவருடைய சரீரத்திலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்யும். உங்க வல்லமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, கூடி வந்து ஜெபிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்தவமுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இணைப்பில் இணைந்து ஜெபித்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் சந்தியும் எல்லாருடைய குடும்பங்களிலும் தொழில்கள் வேலைகள் மற்றும் கையின் பிரயாசங்கள் அவருடைய வாழ்வின் எல்லை அங்கிலும் தேவனுடைய பாதுகாவல் உண்டாக ஜெபிக்கிறோம். 91 சங்கீதத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறதான இந்த 7 விதமான பாதுகாவல்களும் எங்கள் மேல் நிறைவாக உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஐயா. எங்கள் சரீரங்களுக்கு, எங்கள் ஆவிக்கு, எங்கள் ஆத்மாவுக்கு, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு நீர் தந்த உடைமைகளுக்கு, சொத்து சுதந்திரங்களுக்கு, வாகனங்களுக்கு, மிருகஜீவன்கள், பறவை பட்சிகள், பயிர் வகைகள், விருட்சங்கள் என்று எல்லாவற்றின் மேலும் தேவாதி தேவனுடைய உன்னதமானவருடைய பாதுகாவல் உண்டாகும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்படியே செய்ங்க ஆண்டவரே. தொடர்ந்து பொறுப்படும் இந்த நாளில் இங்கே தொடர்ந்து நடக்கிற எல்லா ஜபங்களிலும் கர்த்தர் கடந்து வந்து தனியாய் ஜபிக்கும் பொழுது, குழுவாய் ஜபிக்கும் பொழுதும் கர்த்தர் ஆமீனுடைய பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். ஆண்டவரே ஒரு கிரியை உண்டாவதாக. ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதித்து பாதுகாப்பாராக, ஆமேன்.